ஃபேவர்ஸ். நாங்கள் வரலட்சுமி ஸ்ரீதர். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி ஒரு சுரைக்காய் வச்சு ஒரு சம்மன் திரும்ப ஒன்று பார்க்க போகிறோம். அதுவும் ரொம்ப கூலாக குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி பெரியவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு சம்மர் ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம். அதுவும் ஒரு சுரைக்காய் வச்சுட்டு ஒரு கீர் ஒன்று பார்க்க போகிறோம். நல்ல ஒரு ஒரு ஃபுல் க்ரீம் மில்க், ஒரு கோகோனட் மில்க் அண்டு ஒரு பாதாம் ரைசன்ஸ் எல்லாம் போட்டு ஒரு ஹெல்த்தி ஒரு ட்ரிங்க் ஒன்று, ஃபுல் ஹெல்த்தி ட்ரிங்க்னு சொல்லிக்கலாம். ஃபுல் க்ரீமும் போட போகிறோம். ஸோ இது எப்படி செய்யறது நம்ம போய் இப்போ பார்க்கலாம். நம்ம இப்போ சுரைக்காய் கீர் பண்ணுறதுக்கு ஒரு ஹாஃப் சுரைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா சும்மா கட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஒரே ரொம்ப மெலிசாக அப்படி கட் பண்ணலாம்னு இல்லை, ஸ்கின் எல்லாம் பீல் பண்ணிட்டேன். பீல் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற அந்த ஃப்ளஷ்லாம் எதுவுமே எடுக்க வேண்டாம். அப்படியே ஏன்னா குட்டி சுரைக்காய் தானே, அப்படியே இருக்கணும். இதை வந்து நம்ம அப்படியே பாயில் தான் பண்ண போகிறோம். சும்மா ஒன்று ரெண்டு அப்படி கட் பண்ணி போட்டுடலாம். கட் பண்ணி போட்டு அப்படியே நம்ம ஹாட் வாட்டர், நமக்கு தண்ணி கொதிச்சிட்டு இருக்குது, நம்ம அதில் அப்படியே போட்டு பாயில் பண்ணிடலாம். தண்ணி நல்லா பாயில் ஆகிட்டு இருக்குது, இந்த அளவுக்கு போதும். இது என்னக்கா ஒரு கால் கிலோ அளவு கூட இருக்காது, ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி போதும், அதுக்கு மேலே வேண்டாம். ஏன்னா சுரைக்காய் வந்து நமக்கு தண்ணி கன்சிஸ்டன்சி இருக்கிற காய் தான். இதுக்கப்புறம் இதுக்கு வந்து கீருக்காக நம்ம பால் என்ன என்னென்ன சேர்க்கணுமோ அதெல்லாம் சேர்க்க போகிறோம். ஸோ தண்ணி ஆயிடும். இது வந்து சும்மா ஒரு நல்லாவே வெந்து போயிடும், ரொம்ப ஆஃப் பாயில் அந்த மாதிரிலாம் வேண்டாம். நல்லா வெந்து போனதுக்கப்புறமா நம்ம பண்ணுவோம். நம்ம இதுக்கு ஃப்ளேவருக்காக கீர் செய்யறதுக்கு ஃப்ளேவருக்காக ரெண்டே ரெண்டு சின்னமன் நம்ம பட்டை இதை போட்டு ரொம்ப ரோஸ்ட் ஆக்க வேண்டாம். சும்மா ஒரு பச்சை வாசனை போகிறதுக்காக லைட்டாக சூடு பண்ணிக்கிட்டால் போதும். அதை வந்து பொடி பண்ணுறதுக்காக வேறு எதுவும் இல்லை. இதே போல் ஒரு 2 செகண்ட்ஸ் நல்லா சூடு பண்ணிவிட்டு அப்படியே ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம சுரக்காய் வெந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். நம்ம இங்கே சுரக்காய் போட்டிருந்தோம் இல்லையா, இதுவும் இங்கே பாருங்கள் நல்லா பாயில் ஆகிடுது. இந்த அளவுக்கு பாயில் ஆனது போகும், ரொம்ப அப்படியே ஃபுல் பாயிலும் ஆக வேண்டாம். ஒரு 75% குக் ஆனால் போதும். இது ஏன்னாக்கா எதுக்காக நான் அந்த மாதிரி சொல்கிறேன்னா, நம்ம ஆஃப் பண்ணதுக்கப்புறமா அந்த சூடுலேயே ஃபுல்லாக பாயில் ஆகிடும். நம்ம இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு இதை அப்படியே கூலாகட்டும். அதுக்கப்புறமா நம்ம என்ன செய்யணும்னு நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம 75% குக் ஆகிட்டு அதை ஆஃப் பண்ணி வச்சுருந்தோம். நல்லா ஆறி போனதுக்கப்புறம் பார்த்தீங்களா நல்லா ஃபுல் குக் ஆன மாதிரி ஆகிடுது. இதை நீங்கள் வந்து ஃபுல்லாக குக் பண்ணிவிட்டு நீங்கள் இதை ஆரம்பிட்டிங்கனாக்கா அதில் இருக்க நியூட்ரியன்ட் வேல்யூலாம் சுத்தமாக போயிடும். நம்ம வந்து இந்த அளவுக்கு ஆறினது போதும். இதை நம்ம மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த தண்ணியோடையே அப்படி ஊற்றிக்க வேண்டியதான். நம்ம போட்டது ஒரு அரை டம்ளர் கூட இல்லை தண்ணி, ஜஸ்ட்டு ரொம்ப கம்மியாக தான் போட்டோம். இதையும் போட்டுட்டு நம்ம பட்டை நம்ம இது ரோஸ்ட் பண்ணோம் இல்லையா, அதை தூள் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற இந்த சக்கையும் இதிலே நம்ம போட்டுக்கலாம் ஃப்ளேவருக்காக. இது வந்து பிஸ்தா வந்து ஒரு ஆப்ஷனல் தான், இதையும் நம்ம போட்டுக்கலாம். இந்த மிக்சியில் போட்டு ஒரு நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போது நம்ம சுரைக்காய் போட்டு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிட்டோம். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா இதுலேயே நமக்கு வந்து பிளாக் ரைசன்ஸ், ஒரு கொஞ்சம் பாதாம் இதெல்லாம் போட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதெல்லாம் ரொம்ப நியூட்ரியன்ட் வேல்யூ உள்ளது தான். இதையும் நம்ம போடுறோம். அடுத்தது ஆர்கானிக் சுகர், நமக்கு ஸ்வீட் வேணும் இல்லையா, அதனால ஆர்கானிக் சுகர். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னாக்கா நமக்கு பால் 7 எடுத்து வச்சுருக்கோம். இது என்னக்கா சுரைக்காய் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் இல்லையா, வாட்டர் கண்டென்ட் உள்ளது. ஸோ இது கொஞ்சம் க்ரீமியாக இருக்கணுன்றதுக்காக சில்ட்ரன்ஸ்க்கு ரொம்ப நல்லது. இது நீங்கள் வந்து சில்ட்ரன்ஸ்க்கு எது கூட செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும், க்ரீமியாகவும் இருக்கும். இதெல்லாம் போட்டு இதையும் நம்ம ஒரு நல்ல ஒரு ஸ்மூத் பேஸ்டாக இல்லை கொஞ்சம் கரகரண்டு அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம பிளாக் ரைசின்ஸ், பாதாம் அதெல்லாம், பாதாம்லாம் நமக்கு கிரன்ச்சினஸாக தான் இருக்கும், ஒன்று ரெண்டாக உடஞ்சிருக்கணும். ரொம்ப பேஸ்ட் மாதிரி ஆனாலும் இது நல்லா இருக்காது. இப்போ நம்ம இது வந்து ஆர்கானிக் சுகர்லாம் போட்டதால கலர் இந்த மாதிரி இருக்குது. இதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா இதில் கொஞ்சம் வந்து மில்க் வச்சுருக்கோம். நார்மல் நம்ம ஃபுல் க்ரீம் மில்க் தான். இதை வந்து இதில் கொஞ்சம் வாஷ் பண்ணி இதை நம்ம ஊற்றிக்கலாம். மிக்சி ஜாரையும் நம்ம வாஷ் பண்ணியாச்சு. அந்த நம்ம மில்க் வந்துட்டு நல்லா காய்ச்சி ஒரு ஃப்ரிட்ஜில் ஒரு வச்சிருந்ததுதான் நல்லா சில்லுன்னு இருக்கும்.
நீங்கள் வந்து இதை சுரைக்க நம்ம கலர் வந்து லைட் க்ரீன் கலரில் இருந்து இந்த மாதிரி இருக்குதுன்னாக்கா நம்ம ஆர்கானிக் சுகர் பிளாக் ரைசன்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். இது இப்படி தான் இருக்கும். இதுக்கு வேண்டிய அளவுக்கு நம்ம மில்க் ஊற்றிக்கலாம். ஃபுல் க்ரீம் மில்க் ஊற்றிட்டு இதுக்கப்புறம் இதில் நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பால். நமக்கு கீர் தான் இது. இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் தேங்காய் பால் ஆட் பண்ணிங்கனாக்கா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு சுகர் பத்தலை அப்படின்னாக்கா நீங்கள் இன்னும் இன்னும் கொஞ்சம் சுகர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதை பற்றி இதில் நமக்கு கீர் ரெடி ஆகிடுது. இதில் நமக்கு ஃப்ளேவருக்காக ஏலக்காய் பவுடர் போட்டுக்கலாம். கீர் வாசனையாக இருக்கும் இல்லையா, நல்ல ஃப்ளேவர் இருக்கும். அப்புறம் நம்ம ரோஸ்ட் பண்ணி பட்டைத்தூள், நம்ம பட்டை வந்து தூள் பண்ணணும் இல்லை, அது இந்த அளவுக்கு போட்டால் நல்லா தான் இருக்கும். இதுக்கு மாதிரி போட்டுக்கலாம். போட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நமக்கு இது ஆப்ஷனல் தான், கொஞ்சோண்டு பிஸ்தா போட்டுக்கலாம். அவ்வளோதான் நமக்கு ஒரு நல்லதாக ஒரு நியூட்ரியல் வேல்யூவில் ஒரு சுரைக்காய்க்கு ரெடி ஆகிடுது. இது ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு இதை போல செஞ்சு கொடுத்துட்டு உங்கள் பெரிய உங்கள் வீட்டு பெரியவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. ரொம்ப நியூட்ரியன்ட் வேல்யூ உள்ளது. இந்த சம்மரில் இப்போ சம்மருக்கு ஏற்ற ஒரு நல்ல ஒரு ட்ரிங்க், இது கூல் ட்ரிங்க். அது நம்ம வந்து இதுக்கு முன்னாடி சுரைக்காய் வச்சு ஒரு கடலைக்கறி, அப்புறம் சுரைக்காய் வச்சு ஒரு சூப் பார்த்தோம். இது வந்து சுரைக்காய் வச்சு ஒரு கீர், இதுவும் செய்யலாம், கீரும் செய்யலாம். ஸோ நீங்கள் வந்து இதை வந்து சம்மர் சீசனில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. கார்னிஷிங்க்கு நம்ம பிளாக் ரைசன்ஸ் வச்சுக்கலாம், எது வேணாலும் போட்டுக்கலாம். அதை பற்றி நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனாக்கா இந்த ரெசிபியும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் உங்களை வேறு ஒரு டேஸ்டியான ரெசிபியோட மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை.